ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விப்ரோ நிறுவனத்தை பற்றி தான். விப்ரோ லிமிடெட் தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திச்சுட்டு வந்தது அப்படிங்கிற நியூஸ் நமக்கு தெரியும். ரீசெண்டாக அவங்க போனஸ் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் இந்த பங்கு இன்றைக்கி காலையிலேருந்து 3% மேலே டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன, இந்த விலை இறக்கம் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் நீங்கள் விப்ரோ நிறுவனத்தை பற்றின சந்தேகங்கள், உங்களுக்கு தெரிந்த புது தகவல்களை கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நேற்று 268 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன விப்ரோ நிறுவனத்தோட பங்கு இன்னைக்கு காலையில் ஒரு கேப் டவுனில் 261 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி தொடர்ந்து இறக்கத்தை சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். 256 வரைக்கும் லோ போயிட்டு தற்சமயம் 258 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்று காலை விப்ரோவின் அசீம் பிரேம்ஜி தன் விப்ரோ ட்ரஸ்டின் மூலம் 0.44% பங்குகளை பிளாக் டீல் மூலம் விற்றிருக்கிறார். விப்ரோ ட்ரஸ்ட் மூலம் தான் அசீம் பிரேம்ஜி தன் 74.3% விப்ரோ பங்குகளை நிர்வகித்து வருகிறார். இதிலிருந்து 0.4% பங்குகளை மட்டும், அதாவது எண்ணிக்கையில் 2.67 கோடி பங்குகளை மட்டும் இன்றைக்கி காலையில் பிளாக் டீலாக விற்றிருக்கிறார். ஸோ இதனால் வந்து இந்த பங்கு நல்ல ஒரு இறக்கத்தை சந்திச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக் டீலுக்கு சட்ட ரீதியாக க்ரீன் ஷூ என்கிற சட்ட ஆப்ஷன் முன்வைத்து மேற்கொண்டிருக்கிறார்களாம். இதை காரணமாக வச்சு தான் இந்த பிளாக் டீலை முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிளாக் டீல்னா என்ன அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன். பட்டியலிடப்பட்டிருக்கும் பங்குகளில் 500,000 பங்குகள் அல்லது 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை ஒரே அடியாக விற்கவோ வாங்கவோ செய்தால் அதுதான் பிளாக் டீல். பொதுவாக காலை வர்த்தக நேர தொடக்கத்தில் 9:15 முதல் 9:50 பிளாக் டீல்கள் நடந்து முடிஞ்சிடும். அன்றைய தினம் பூராவும் அந்த பங்குகளின் விலைகள் இந்த பிளாக் டீலை அடிப்படையாக வைத்தே வர்த்தகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கி விப்ரோ பங்கு விலையும் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்திய பங்கு சந்தைகளை நிர்வகிக்கும் செபி என்கிற அமைப்பு பிளாக் டீலுக்கான விலை முந்தைய வர்த்தக நேர முடிவில் இருக்கும் விலையை விட +1% அல்லது -1% மட்டுமே பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த பங்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் விப்ரோ நிறுவனம் ஏன் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக இந்த பதில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பயனுள்ள தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.